இன்றைக்கி நம்ம நியூ இடியம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 4. ஃபஸ்ட் இடியம் வந்து வென் பிக்ஸ் ஃப்ளை. வென் பிக்ஸ் ஃப்ளை, இதுக்கு என்ன மீனிங்னா, நடக்காத ஒன்று அது நடக்கவே நடக்காது, அப்புறம் அதுக்கு வந்து இம்பாசிபிள், சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் வென் பிக்ஸ் ஃப்ளை. எக்ஸாம்பிளுக்கு, மணி வில் க்ரோ ஆன் ட்ரீஸ் வென் பிக்ஸ் ஃப்ளை. காசு வந்து மரத்தில் வளருமா? க்ரோ ஆகவே ஆகாது இல்லையா? அதனால தான் இங்கே வென் பிக்ஸ் ஃப்ளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடியமை நார்மல் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியறதுக்காண்டி இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஷீ வில் கிளீன் அப் ஹர் ரூம் வென் பிக்ஸ் ஃப்ளை. அவள் அவளுடைய ரூமை க்ளீன் பண்ணுவா அப்படின்றாங்க, ஆனால் அது சாத்தியமே இல்லை. ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க, அவள் ரூமெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டா, அது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றது. ரெண்டாவது, மை டாட்டர் வில் கீப் குவைட் வென் பிக்ஸ் ஃப்ளை, ஷீ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங். இதுக்கு என்ன மீனிங்னா, என் பொண்ணு குவைட்டாக இருப்பா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது, சாத்தியமே இல்லை, எப்பயுமே அவள் பேசிக்கிட்டே தான் இருப்பா, அதனால தான் இங்கே வென் பிக்ஸ் ஃப்ளை, அது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க. இப்போ செகண்ட் இடியம் பார்க்கலாம், கம் ரெயின் ஆர் ஷைன். கம் ரெயின் ஆர் ஷைன் அப்படின்னா என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலுன்றதுக்கு தான் கம் ரெயின் ஆர் ஷைன். எக்ஸாம்பிளுக்கு, கம் ரெயின் ஆர் ஷைன் ஹீ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் டுமாரோ. நாளைக்கு அவன் ப்ராஜெக்ட் முடிச்சிருவான், என்ன நடந்தாலும் அவன் நாளைக்கு அவன் ப்ராஜெக்ட் முடிச்சிருவான். இப்போ தேர்ட் இடியம், பேர்ட் பிரெயின். பேர்ட் பிரெயின் அப்படின்னா முட்டாள்தனமாக நடந்துக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, மை சிஸ்டர் இஸ் சம்டைம்ஸ் எ பேர்டு பிரெயின். என்னுடைய வந்து சிஸ்டர் சில நேரத்தில் முட்டாள்தனமாக நடந்துக்கிறா. யாரோ ஒருத்தவங்க முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பேர்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்த இடியம், பேட் ஆப்பிள். பேட் ஆப்பிள் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்பயுமே ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்கள தான் நம்ம பேட் ஆப்பிள் சொல்லணும். ஜோ இஸ் ஏ பேட் ஆப்பிள் இன் ஹர் டான்ஸ் கிளாஸ், ஷீ மேக்ஸ் எவ்ரி ஒன் நாட் ப்ராக்டிஸ். ஜோ தான் வந்து அவளுடைய டான்ஸ் கிளாஸில் எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்துகிறா, யாரையுமே ப்ராக்டிஸ் பண்ண விடாமல் பண்ணுறா, அதனால் ஜோ இஸ் ஏ பேட் ஆப்பிள். ரன் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னா நேரம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஐ ரேன் அவுட் ஆஃப் டைம் ஸோ ஐ டிடன்ட் கோ டு த ஷாப். எனக்கு நேரம் இல்லாததால் நான் கடைக்கு போகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ரேன் ஆயிருக்குன்னா இது வீ டு வெர்ப், நேரம் இல்லாதனால தானே, அதனால தான் இங்கே வந்து ரேன் அப்படின்னு மாறியிருக்கு. அப்பிந்தார். அப்பிந்தார் அப்படின்னா உறுதியாக தெரியவில்லை, ஒரு விஷயம் நம்மளுக்கு ஷியோராக தெரியல, உறுதியாக தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, மை பிரதர் இஸ் அப்பிங் ஏர் அபவுட் த லேர்னிங் டு ட்ரைவ். என்னுடைய பிரதருக்கு வந்து டிரைவிங்கை பற்றி அந்த அளவு உறுதியாக தெரியவில்லை, இதுதான் அப்பிங் ஏர். இப்போ லாஸ்ட் இடியம், அவுட் ஆஃப் ப்ளூ. அவுட் ஆஃப் ப்ளூ அப்படின்னா திடீர் என்று இல்லைனா எதிர்பாராத நேரத்தில்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவுட் ஆஃப் யூ ப்ளூ ஐ வாஸ் ஆஃபர்டு நியூ ஜாப் வித் ஏ ஹை சேலரி. திடீர் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு புது ஜாப் வந்து கிடைச்சிது, ஹை சேலரியில், அது வந்து சடன்லி நடந்திருக்கு. இப்போ சடன்லிக்கு பகலாம் நீங்கள் அவுட் ஆஃப் ப்ளூ அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.